புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பு வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோடு வண்ண வண்ண விநாயகர் என்னும் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். விநாயகப் பெருமான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருடைய மனதையும் கவர்ந்தவர் என்று சொல்லலாம். முழு முதற் கடவுள் என்கின்ற தனித்துவமான பெயரை தனக்கே உரித்தானதாக கொண்டவராவார். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று நம்முடைய ஊர் பக்கங்களிலே ஒரு சொலவடை சொல்வது உண்டு. அதற்கு என்ன பொருள்? ஒருமுறை சிவலோகத்தில் உமாதேவியார் தான் நீராடச் செல்வதற்கு முன்பாக தனக்கு காவலாக இருக்க வேண்டி ஒரு பிள்ளையை உருவாக்க நினைத்தார். உடனடியாக அங்கே இருந்த மஞ்சள் பொடியை ஒன்றாக குழைத்து ஒரு பிள்ளை வடிவத்திலே ஒரு குழந்தையை உருவாக்கினார். அதுதான் பிடித்து வைத்த பிள்ளையார் என்று சொல்வதற்கு காரணமாக அமைந்தது. பிறகு உமாதேவியார் அந்த பிள்ளையினுடைய கரங்களிலே அவள் பொறிவுரண்டை இவற்றையெல்லாம் கொடுத்து ஒரு கைத்தடியையும் கொடுத்து, எனக்கு நீ காவலாக இந்த நீராழி மண்டபத்தின் வெளியிலே இருக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை இட்டார். காவல் காத்து கொண்டிருந்த பிள்ளையை பார்த்து அவர் உமாதேவியின் அருளாலே உருவானவர் என்று அறியாமல் சிவபெருமானும் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட அது கடைசியிலே போராகச் சென்று முடிந்தது. பிள்ளையினுடைய தலையை சிவனுடைய மழு ஆயுதம் கொய்து எடுத்து விட்டது. உமாதேவியாரும் மற்றவர்களும் வந்து பார்த்து, ஐயோ பிள்ளை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து வருந்தி கதறினார்கள். சிவனுடைய திருவிளையாடலினாலே சிவகணங்கள் எல்லாம் எட்டு திக்கும் சென்று வடக்கு பக்கத்திலே தலை வைத்து படுத்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஜீவனின் தலை கிடைக்க வேண்டும் என்று தேடி தேடி அலைந்தார்கள். அங்கே இருந்த ஒரு யானையினுடைய தலையை எடுத்து கொண்டு வந்து இந்த பிள்ளையின் தலையிலே வைத்தார்கள். உமாதேவிக்கு இன்னும் மனக்குறை அதிகமானது. அழகான பிள்ளை, அவனுடைய முகம் இப்படி யானை முகமாக மாறிவிட்டதே என்று கேட்டார். சிவபெருமானோ புன்முறுவல் பூத்தபடி சொன்னார், எல்லாமே காரண காரியங்களோடுதான் நடக்கின்றன உமா, கவலைப்படாதே. பின்னாளில் கஜமுகாசுரனை வதம் செய்வதற்காகவே இவன் அவதரித்து உள்ளான். இந்த பிள்ளை நம்முடைய மூத்த பிள்ளையாவான். கணங்களுக்கெல்லாம் தலைவனாகவும் விளங்குவான். தன்னை போலவே யானை தலை உள்ள ஒரு பிள்ளையால் மட்டும்தான் தனக்கு அழிவு வரவேண்டும் என்று ஆணவத்தோடு வரம் கேட்ட கஜமுகாசுரனை அழித்து உலகத்திலே தர்மத்தை நிலைநாட்டுவான். எனவே இந்த யானை தலையோடு கூடிய பிள்ளை இப்படி இருக்கிறதே என்று வருந்தாதே. இந்த பிள்ளைதான் ஆனந்தமயமான வாழ்க்கைக்கு எல்லோருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய தலைமகனாகவே விளங்கப் போகிறான் என்று சிவபெருமான் கூறி அருளினாராம். இதுதான் விநாயகப் பெருமான் அவதரித்த புராணக் கதையாக பெரியவர்கள் கூறுகின்றார்கள். ஓம்கார வடிவமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு எத்தனை எத்தனை பெயர்கள் தெரியுமா? கணநாதன், கணபதி, கணேசன், விக்னராஜன், விக்னேஸ்வரன், ஐந்து கரத்தான், ஐந்து முகத்தான் என்றெல்லாம் நிறைய பெயர்கள் அவனுக்கு இன்றைக்கும் நாம் கூறி வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். இவற்றிற்கெல்லாம் காரணம் இந்த சம்பவம்தான். சரி, பிள்ளையார் என்றாலே நமக்கெல்லாம் ஒரு செய்தி உடனடியாக நினைவிற்கு வரும். அது என்ன? மூஷிக வாகனத்தின் மீது இத்தனை பெரிய உருவத்தை அவர் எப்படி அமர்ந்து வலம் வருகிறார் என்கின்ற சந்தேகம் நம்மில் பலருக்கும் இன்றைக்கும் இருக்கின்றது. கஜமுகாசரனோடு சண்டையிட்ட பொழுது கஜமுகாசுரன் கடைசியிலே மூஷிகமாக உருமாறி நின்றான். அவனை ஆட்கொண்டு தனக்கு வாகனமாக ஆக்கி கொண்டார் கணபதி. இதற்கு என்ன பொருள் தெரியுமா? மனிதன் அவசர புத்தியினாலே தவறு செய்வது என்பது இயல்புதான். இருந்தாலும் அந்த புத்தியை சரி செய்து வேகத்தோடு கூடிய விவேகமும் அவனுக்கு வளர வேண்டும் என்பதை குறிப்பதற்காகத்தான் மூஷிக வாகனத்தை தனக்கு வாகனமாகவே விநாயகப் பெருமான் ஆக்கி கொண்டாராம். இதுதான் மூஷிகத்தின் மீது விநாயகர் அமர்ந்திருப்பதற்கான தத்துவமாக சொல்லுகின்றார்கள்.
விநாயக பெருமான் தேஜோமய ரூபமாக இருக்கிறார் என்றும் சொல்லுவார்கள். அதாவது அவர் பார்ப்பதற்கு பெரிய உருவம் என்றாலும் கூட ஒரு நெருப்பு யாக குண்டத்திலே இருந்து பிரம்மாண்டமாக எழுந்தாலும் அதற்கு அதிகமான எடை இருப்பதற்கு வாய்ப்பில்லை அல்லவா? அதுபோலத்தான் விநாயக பெருமானும் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமான உருவமாக இருந்தாலும் அவர் தேஜோமய உருவமாக இருக்கிறார் என்று நம்முடைய புராணங்களும் ஆன்மீகமும் கூறி அவரை போற்றி மகிழ்கின்றன. சரி, இப்படிப்பட்ட விநாயகருக்கு இந்த யானை முகத்திலே என்ன பெரிய தத்துவம் இருக்கிறது என்று சிலருக்கு கேள்வி தோன்றக்கூடும். அதற்கான விளக்கமும் இருக்கின்றது. பொதுவாக இறைவனுடைய தொழில்களாக 5 தொழில்களை நம்முடைய பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுவார்கள். விநாயக பெருமான் கரங்களில் இருக்கும் பாசம் என்பது படைத்தல் தொழிலையும், அங்குசம் என்பது அழித்தல் தொழிலையும், ஒற்றை கொம்பு என்பது காத்தல் தொழிலையும், தும்பிக்கை என்பது மறைத்தல் தொழிலையும், அவருடைய கரங்களில் இருக்கும் மோதகம் என்பது அருளல் என்கின்ற அற்புத செயலையும் குறிப்பதாக பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி இறைவனுடைய தன்மையாகிய 5 தொழில்களையும் தன்னுடைய முகத்திற்குள்ளேயே ஓம்கார வடிவமாக கொண்டிருக்கக்கூடியவர்தான் விநாயக பெருமான். ஓம்கார வடிவம் என்று குறிப்பிடும் பொழுது அகார, உகார, மகாரம் என்று ஓம் என்கின்ற சொல்லினுடைய உட்பொருளையும் சேர்த்தே அது குறிக்கின்றது. எனவே பிரபஞ்சத்தில் எந்த நல்ல எண்ணத்தை கொண்டு நாம் வழிபடுகின்றோமோ அதனை அப்படியே கேட்டவர்க்கு கேட்டபடி அருளக்கூடிய அற்புதமான தெய்வமாகவே விநாயக பெருமான் விளங்குகின்றார். இதில் மற்றொரு சிறப்பு என்ன என்றால், மிருகங்களிலே யானை அதற்கு தனித்துவமான குணம் உண்டு என்று நம்மில் பலருக்கும் தெரியும். யானை எப்படி இருக்கும்? மிகவும் அன்பானது, மிகவும் நினைவாற்றல் கூடியது. மற்ற காட்டு மிருகங்களை காட்டிலும் யானை அதனுடைய எண்ணிக்கையிலே வளர வளர காட்டினுடைய வளமும் தானாகவே வளர்கிறது என்பது இன்றைய அறிவியல் உண்மை. நம்முடைய ஆன்மீகமோ எது சுற்றுச்சூழலை அதிகமாக காக்கின்றதோ அதையே முதல் தெய்வமாக வைத்து வழிபடச் சொல்லியிருக்கிறதல்லவா? அப்படி யானை உருவத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அது என்ன? பொதுவாக திருக்கோவில்களிலே நாம் யானையை பார்த்தால் அதன் மேலே ஏறி அமர்ந்து சவாரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அல்லவா? அதற்கு எப்படி ஏறுவோம்? யானையினுடைய கால்களை பிடித்து அதிலே நம்பிக்கையோடு ஏறினோமேயானால் அந்த யானையே நம்மை தூக்கி அதனுடைய தலையிலே அமர்த்தி கொள்ளும். விநாயக பெருமானும் அத்தகையவர்தான். அவருடைய பாதங்களை நாம் நம்பிக்கையோடு பணிந்தோமேயானால் தன்னுடைய தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது போல, அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே என்னவெல்லாம் உயர்வு நமக்கு வேண்டுமோ அவற்றையெல்லாம் நமக்கு வேண்டிய மட்டும் அருளக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்குகின்றார் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானுக்கு ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில்தான் அவதார தினம் நிகழ்ந்ததனால்தான் இன்றைய தினம் நாம் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். விநாயகர் சதுர்த்தி என்பது உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்தகோடி பெருமக்களால் மிக கோலாகலமாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எந்த செயலையும் தொடங்கும் முன்பாக பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குவோம் என்று நாம் கூறுவது வழக்கம். அது ஏன் பிள்ளையார் சுழி போட வேண்டும்? பிள்ளையார் சுழியினுடைய அந்த உருவத்தை சற்று நினைத்து பார்ப்போமா? ஒரு உள்வட்டம், அதன் பிறகு ஒரு வெளிவட்டம், அதன் பிறகு நீளமான ஒரு கோடு அதனை தொடர்ந்து வரும். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது? முதலிலே வட்டமாக எல்லா கோள்களும் வலம் வருவதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த கோள்கள் கூட வட்ட வடிவத்திலேயே விளங்குகின்றன. அது மட்டும் இன்றி அணுத்துகள்கள் என்று இன்றைக்கு அறிவியல் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த அணுத்துகள்களுடைய பாதை வட்டப்பாதை தான். இதே போன்ற ஒரு எண்ண அலைகள் அல்லது காந்த அலைகள் என்றும் சொல்லலாம். இவை ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் இருக்கிறது என்றும் அறிவியல் உலகம் பேசுகிறதல்லவா? இவை எல்லாவற்றையும் சேர்த்து யோசித்து பார்த்தால் பிள்ளையார் சுழி என்பதும் அந்த வட்ட வடிவ அணுத்துகள்களுடைய இயக்கத்தை குறிப்பதாகும்.
சரி, நீளமான கோடு என்பது எது? அணுத்துகள்கள் வட்ட வடிவத்திலே வேகமாக பயணம் செய்து கொண்டு இருந்தாலும் கூட அதிலிருந்து ஆற்றல் வெளிப்படுவது என்பது ஏதேனும் ஒரு புள்ளியிலே நேர்கோடாகத்தான் வெளிப்படும். இப்படிப்பட்ட மிகப்பெரிய தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் விநாயகருக்கு நாம் போடக்கூடிய பிள்ளையார் சுழி ஆகும். அப்படி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தொடங்கி வைக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவராகவே விநாயகப் பெருமான் விளங்குகின்றார். திரிபுரம் எரிப்பதற்கு புறப்பட்ட சிவபெருமான் கூட தன்னுடைய பிள்ளை பிள்ளையாரை வணங்கிவிட்டுத்தான் வெற்றியை ருசித்து பார்த்தாராம். மகாபாரதத்தை இயற்றத் தொடங்கிய வியாச பகவான் கூட விநாயகரை தொழுது அவருடைய உறுதுணையின் பெயரில்தான் ஒற்றை கொம்பினால் விநாயகர் எழுத எழுத லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய மகாபாரதத்தை இயற்றினார் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். சரி, இப்படி மிகச்சிறப்பான தொடக்கத்தை தரக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு எவையெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? நாம் அதிகமாக நைவேத்தியம் செய்வது எவையெல்லாம்? அப்பம், பொரி, அவல், நெய், தேன், பால் இப்படிப்பட்ட உணவுப் பொருட்களோடு சேர்த்து நல்ல பயறு வகைகள், கடலை வகைகள் இவற்றையெல்லாமும் நாம் நைவேத்தியமாக படைக்கின்றோம். அதில் குறிப்பாக இடம்பெறக்கூடியது கொழுக்கட்டை, மோதகம். இந்த இரண்டும் ஏன் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு அல்லது விநாயகர் பூஜையிலே பிரதானமாக இடம்பெறுகிறது தெரியுமா? கொழுக்கட்டை என்பது வெண்மை நிற மாவு பகுதி மேலேயும் உள்ளுக்குள்ளே இனிப்பான பூரணமும் சேர்ந்து இருப்பதுதானே. இந்த வெள்ளை நிற மாவு என்பது அண்ட சராசரத்தை குறிப்பதாகும். உள்ளுக்குள்ளே இனிப்பான வெல்லமும் தேங்காயும் சேர்ந்த பூரணம் என்பது சிவசக்தி ஐக்கியமாகவே குறிக்கப்படுகின்றது. அதை உண்ணும் பொழுது நமக்கு ஒரு இனிமையும் மகிழ்வும் வருகிறதல்லவா? அந்த இனிமையும் மகிழ்வும் தான் விநாயகப் பெருமானே என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது சிவசக்தி ஐக்கிய ரூபமாகவே விளங்கக்கூடியவர் விநாயகப் பெருமான். அது மட்டும் இன்றி அண்ட சராசரத் முழுவதும் வியாபித்து நின்று எல்லோரையும் காக்கக்கூடியவர் என்பதனை குறிப்பாக உணர்த்துவதற்காகத்தான் இந்த கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. சரி, மோதகம் செய்கின்றோமே, அது ஏன் தெரியுமா? நீங்கள் மோதகத்தை உருண்டையாக தாய்மார்கள் செய்வதை பார்த்திருப்பீர்கள். அந்த மோதகத்திலே இருந்து ஒரு பகுதியை நாம் பிட்டு எடுத்துவிட்டால் கூட மீதம் உள்ள அந்த மோதக பகுதியை மீண்டும் நாம் ஒன்றாக இணைத்து பழையபடி வட்ட வடிவமாக மாற்றிவிட முடியும். இதன் காரணம் என்ன? இது சொல்லும் தத்துவம் என்ன? இறைவன் என்பவன் பரிபூரணமானவன். அவனிடம் இருந்து எத்தனை எத்தனை உயிர்கள் பரவி பரவி பிறந்து இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருந்தாலும் இறைவனுடைய பூரணத்துவம் என்பது குன்றின் மணி அளவு கூட குறைவது இல்லை. அதனைத்தான் மோதகம் என்கின்ற இனிப்பு வகையின் மூலமாக நமக்கு பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். சரி, இவ்வளவு செய்திகளா? விநாயகருக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிலே இரண்டு மூன்று செய்கைகள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அவை என்ன? காதை பிடித்து கொண்டு தோப்புக்கரணம் போடுவது. அது இன்றைக்கும் பலருக்கும் ஒரு தண்டனை செய் நிகழ்ச்சியாகவே மனதில் பதிந்துவிட்டது. ஆனால் கர்ண தேவதைகள் என்று சொல்லுவார்கள் நம்முடைய பெரியவர்கள். அதாவது நம்முடைய காதிலே கேட்பதற்கு உரிய சக்தியை தரக்கூடிய தேவதைகள் எல்லோருக்கும் வாழ்கின்றனவாம். நம்முடைய காதுகளில் வந்து விழக்கூடிய நல்ல சொற்களை நமது மூளைக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியினை அந்த கர்ண தேவதைகள் செய்கின்றார்களாம். அவர்களுடைய இருப்பிடமாகிய இந்த காது மடல்களுக்கு கீழே தோடு அணியக்கூடிய இடத்தை அழுத்தி பிடித்து கொண்டு, அதாவது வலது கையினால் இடது காதையும் இடது கையினால் வலது காதையும் மாறி பிடித்து கொண்டு உட்கார்ந்து எழுந்திருக்கிற பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான அந்த நரம்பு முடிச்சுகள் எல்லாம் தூண்டப்படுகின்றன. நமக்கு வேண்டிய நல்ல சிந்தனைகளை தூண்டக்கூடிய சக்தி அதிலிருந்து பிறக்கிறது என்பதனால்தான் தோப்புக்கரணம் போடுவது என்கின்ற அந்த பயிற்சியையே நம்முடைய பெரியவர்கள் விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டின் மூலமாக நமக்கு சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, இரண்டு புறமும் இந்த நெற்றி பொட்டிலே நாம் கைகளாலே குட்டி கொள்கின்றோம். இந்த நெற்றி பொட்டினுடைய இந்த பக்கவாட்டிலே நரம்பு கற்றைகள் நிறைய இருக்கின்றனவாம்.
அவற்றை தொடு சிகிச்சையின் மூலமாக தூண்டுவதினால் நமக்கு நல்ல சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கிறது என்பதனால்தான் விநாயகரை வணங்கும் பொழுது இது போல இரண்டு பக்கமும் குட்டி கொண்டு நாம் வணங்குகின்றோம். இப்படி விநாயக பெருமான் வழிபாட்டிலே பார்ப்பதற்கு விளையாட்டாக இருந்தாலும் கூட மிக உயரிய தத்துவங்கள் நிறைய உண்டு. அதிலும் குறிப்பாக சிதறு தேங்காய். நாம் எல்லாரும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டும். இதற்கு எளிமையான ஒரு வேண்டுதல் என்ன செய்வோம்? விநாயக பெருமானிடம் சென்று நின்று கொண்டு, உனக்கு நான் சிதறு தேங்காய் விடுகின்றேன், எனக்கு இதை செய்து கொடு என்று கேட்டுவிட்டு வருவோம். அது ஏன் விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் விடுவது என்று சொன்னால், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்று மலங்களையும் மனிதன் எப்பொழுது களைந்து விடுகின்றானோ அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பக்தி என்னும் அமுத ஊற்று தானாக வெளியிலே வருகிறது. இதை குறிப்பாக உணர்த்துவதுதான் சிதறு தேங்காய் விடுவது என்று சொல்லுகிறார்கள். அந்த சிதறு தேங்காய் விடுவதிலும் நிறைய சம்பிரதாயங்களை பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். தேங்காயிலே குடுமி இருக்கக்கூடிய பகுதியை தவிர மற்ற பகுதிகளிலே நார் இருக்கக்கூடாது. இடது காலை முன்பக்கம் வைத்து அதை அழுத்தி கொண்டு வலது கால் பின்பக்கம் பின்னங்கால் சற்று உயர்ந்து இருக்கும் வண்ணமாக ஓங்கி கீழே தரையிலே அந்த தேங்காய் பல துண்டுகளாக சிதறும் வண்ணமாக விநாயக பெருமானுடைய வயிற்று பகுதியை பார்த்து கொண்டே தரையில் விட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி அதிலே நிறைய முறைகளும் நமக்கு சொல்லப்படுகின்றது. அதற்கு காரணம், அதிலே இருக்கக்கூடிய மூன்று கண்களும் வெளியிலே தெள்ளத் தெளிவாக தெரிய வேண்டும். முன்பே கூறியது போல நமது ஆணவம், கண்மம், மாயை இவற்றையெல்லாம் உடைத்து எரிந்து, இறைவா உன்னுடைய பாதங்களிலே நான் என்னை சரணாகதி தந்து விடுகின்றேன், என்னை காப்பாற்று என்று வழிபாடு செய்வதுதான் சிதறு தேங்காய் உடைப்பதனுடைய நோக்கமாகும். சரி, விநாயகர் சதுர்த்தி என்றாலே விநாயக பெருமானை நாம் வீட்டில் வைத்து வணங்குவதுதான். இதிலே நிறைய முறைகள் இருக்கின்றன. தங்கம், வெள்ளி, பித்தளை, ஐம்பொன், செம்பு, கல், மரம், வெள்ளருக்கு, இப்படி பல பொருட்களினால் நாம் விநாயகருடைய அந்த விக்கிரகத்தை வடிக்கலாம், பூஜை செய்யலாம். இருந்தாலும் கூட மண்ணினால் விநாயக பெருமானுடைய உருவத்தை செய்து அதனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது என்பதுதான் விநாயகர் சதுர்த்தி திருநாளின் மிக முக்கியமான அம்சமாகும். அதை ஏன் நாம் செய்கின்றோம் என்று சொன்னால், பொதுவாக இந்த உலகத்திலே மண் வளமும் நீர்வளமும் அதிகமாக இருந்தால்தான் விவசாயம் தழைக்கும். மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் இன்றி ஆறுகளிலும் குளங்களிலும் நிறைய தண்ணீர் வளம் பெருகி வரும். இந்த சுற்றுச்சூழல் அறிவியலை மனதில் வைத்துத்தான் தூய்மையான களிமண்ணை எடுத்து நாம் விநாயகருடைய உருவத்தை வடிக்கின்றோம். சுத்தமான களிமண்ணுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. மிக உயர்ந்த மருத்துவ குணம் உள்ள வேர்களினுடைய அந்த ஆகர்ஷண சக்திகளும் உலோகங்களினுடைய உருவாக்கக்கூடிய சக்தியும் தண்ணீரினுடைய குளுமையும் ஒன்றாக இணைந்ததுதான் இந்த களிமண் என்பது. அதனை எடுத்து விநாயகருடைய உருவத்தை நாம் செய்கின்றோம். அப்படி செய்து நம்முடைய வீட்டிலே வழிபாடு செய்யும் பொழுது விநாயகர் சதுர்த்தி தினத்திற்கு முதல் நாளிலேயே இந்த விநாயகர் பொம்மையை வாங்கி வந்து பூஜை அறையை சுத்தம் செய்து அங்கே ஒரு பீடத்திலே அழகாக அரிசி மாவு கோலம் இட்டு அதன் மீது விக்னராஜரை நாம் வீற்றிருக்க வைத்து அதற்கு பிறகு வழிபாட்டை செய்கின்றோம். அவ்வாறு நம்முடைய வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு நாம் வழிபாடு செய்த விநாயகருடைய அந்த மண் சிலையை ஒரு நாள், ஐந்து நாள், ஏழு நாட்கள் அல்லது 9, 11 இப்படி ஒற்றை இலக்க அந்த எண்ணிலே உள்ள நாட்கள் வரைக்கும் வீட்டில் தினமும் நாம் ஏதேனும் ஒரு நைவேத்தியத்தை வைத்து அவரை வணங்க வேண்டும். அதன் பிறகு அந்த மண் பொம்மையை எடுத்து கொண்டு போய் நீர்நிலைகளிலே விசர்ஜனம் செய்கின்றோம். இதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால், நம்முடைய நாட்டிலே ஒரு பழக்கம் உண்டு. நல்ல மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக ஆறு, குளம், ஏரி இவற்றிலெல்லாம் இந்த விநாயகர் சிலையை கரைப்பதை நம்முடைய மூதாதையர்கள் வழக்கமாக கொண்டாட்டமாகவே நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், நீர்நிலைகள் என்பவை எப்பொழுதுமே சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டியவை.
அப்படிப்பட்ட நீர்நிலைகளிலே இந்த தூய்மையான நாம் எல்லோரும் மழை வேண்டும் வளம் வேண்டும் என்று வணங்கி நல்ல அதிர்வலைகளை ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த விக்கிரகத்தை எடுத்து கொண்டு போய் விசர்ஜனம் செய்வதனால் நீர்நிலைகளிலே மண் வளம் குறையாமல் இருக்கும். நீர்நிலைகளிலே மண் வளம் குறையாமல் இருந்தால்தான் அதற்கு பிறகு வரக்கூடிய அடைமழை காலத்திலே மழை தண்ணீர் அங்கே நிறைய தேங்கி நமக்கு தேவையான அளவிற்கு தண்ணீரை தரும். இந்த காரணத்தினால்தான் விநாயகருடைய இந்த உருவத்தை சென்று நீர்நிலைகளிலே கரைக்க வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லித்தந்தார்கள். குறிப்பாக அது சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்ட விக்கிரகமாகத்தான் இருக்க வேண்டும். வேதியியல் பொருட்களை சேர்த்து செய்த விக்கிரகங்களை சென்று தண்ணீரிலே கரைப்பதனால் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய நற்பலன்களுக்கு மாறான பலன்கள்தான் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதனையும் அறிய வேண்டி இருக்கின்றது. இப்படி விநாயகப் பெருமானுடைய வழிபாடு என்பது உலகெங்கும் பரந்து விரிந்து எல்லா மக்களாலும் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருக்கின்றது. நாம் நினைத்த நேரத்திலே நினைத்த இடத்திலே வந்து ஆவாகனமாகி நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் அருளக்கூடியவர் அல்லவா விநாயகப் பெருமான். மஞ்சளிலே சந்தனத்திலே பசும் சாணத்திலே ஏன் பலகாரம் செய்வதற்கு முன்பு பெண்கள் கூட அச்சு வெள்ளத்தில் கூட விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டுத்தான் செயலை தொடங்குகிறார்கள். அப்படி நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே வந்து அருளக்கூடிய விநாயகருக்குத்தான் எத்தனை எத்தனை உருவங்கள், பால விநாயகராக தொடங்கி யோக விநாயகர் கற்பக விநாயகர் என்றெல்லாம் பல்வேறு வடிவங்களில் நமக்காகவே அவர் அருள் காட்சி தருகின்றார். அவரவர்களுக்கு விரும்பிய வண்ணத்திலே விநாயகப் பெருமானை வணங்குவோம். அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து எல்லா நலமும் வளமும் பெறுவோம். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.